தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடைசி ரெண்டு வீடியோவில் புணர்ச்சியுடைய சில வகைகள் பார்த்துருக்கோம் இன்றைக்கு பார்க்கப்படுறது பூப்பெயர் புணர்ச்சி புணர்ச்சி முன் ஒற்று ஒற்றுப்புணர்ச்சி மற்றும் புணர்ச்சி முதல்ல பார்க்கப்படுறது பூ பூப்பெயர் புணர்ச்சி இதற்கான விளக்கம் என்னென்ன பாருங்கள் பூ எனும் சொல் நிலைமொழியாய் நிற்க வறுமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது வல்லினமை மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றிற்கு இனமான மெல்லினமை மிகுதலும் உண்டு எனினும் மெல்லினமை மிகுதலே பெரு வழக்காக உள்ளது கீழே கொடுத்துருக்கிற எல்லா வார்த்தைகள்லையுமே நிலைமொழி என்ன இருக்குன்னு பாருங்க பூ வறுமொழியின் முதலெழுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா கொடி தொட்டி சோலை இது எல்லாத்துலேயுமே கொடி இக்கு பிளஸ் ஓ தொட்டி இத்து பிளஸ் ஓ சோலை இச்சு பிளஸ் ஓ அதாவது வல்லின எழுத்துன்றது அங்கே வறுமொழியின் முதலெழுத்தாக இருக்குது ஸோ நிலைமொழியில் பூன்றது இருந்து வறுமொழியின் எழுத்து வல்லின மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா ரெண்டு சூழ்நிலை இருக்குது ஒன்று அந்த வல்லின மெய்யெழுத்தே புணரும் அப்படி இல்லைன்னா அதற்கு இனமான மெல்லின மெய்யெழுத்து வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பூ ப்ளஸ் கொடி இதில் கொடின்றதில் பார்த்தோன்னா இக்கு பிளஸ் ஓன்னு இருக்குது ஸோ இந்த இக்கே இன்னொரு தடவை வரலாம் ஸோ இக்கே இன்னொரு தடவை வந்துச்சுன்னா என்னாகும் பூ நடுவில் இக்கு ப்ளஸ் கொடி பூ கொடின்னு மாறும் இல்லை அந்த இக்குக்கு இனமான இங்கு அப்படின்ற என்ன எழுத்து வரும் இங்கு வந்துச்சுன்னா என்னாகும் பூங்கொடி அடுத்து பாருங்கள் பூ ப்ளஸ் தொட்டி இதில் இத்து ப்ளஸ் ஓன்னு இருக்குது இத்தை இன்னொரு தடவை வந்துச்சுன்னா பூ தொட்டி இத்துக்கு இனமான மெல்லி நம்ம எழுத்து எதுன்னு பார்த்தோன்னா இந்து அப்போ பூந்தொட்டி பூ ப்ளஸ் சோலை இச்சு ப்ளஸ் ஓ இச்சை இன்னொரு தடவை வந்துச்சுன்னா பூச்சோலை அப்படி இல்லைனா இச்சைக்கு இனமான மெல்லின எழுத்து இஞ்சு ஸோ பூஞ்சோலை லாஸ்ட் ஒன் பூ ப்ளஸ் பந்து பந்து அதில் இருக்கிற இப்பே வந்துச்சுன்னா பூ பந்து இப்புக்கு இனமான மெல்லினம் மெய்யெழுத்து இம்மு ஸோ பூம்பந்துன்னு வரலாம் ஆனால் இந்த ரெண்டு சுச்சுவேஷனும் இருந்தாலும் பொதுவாக எது வருதுன்னா அதற்கு இனமான மெல்லின மெய்யெழுத்து தான் சேர்த்து சொல்கிறோம் அதாவது நம்ம பொதுவாக பூங்கொடி பூந்தொட்டின்னு தான் சொல்லுவோம் இதுதான் இந்த பூப்பெயர் புணர்ச்சின்றது ஸோ பூ பெயர் புணர்ச்சின்னா என்ன நிலைமொழியில் பூ அந்த வார்த்தையிருந்து வறுமொழியின் முதலெழுத்து வல்லின மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா அதே மெய்யெழுத்து புணரும் அப்படி இல்லைன்னா அதற்கு இனமான மெல்லின மெய்யெழுத்து சேர்ந்து புணரும் இதற்கான நன்னூல் விதி என்னன்னு பாருங்கள் பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அதாவது அந்த மெல்லின மெய்யெழுத்து தோன்றும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த விதி பாருங்கள் மெய்யேற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வறுமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடனும் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சி என்பர் இந்த மெய்யீற்று புணர்ச்சி விதின்றது ரொம்பவே எளிமையானது ஆனா ரொம்பவுமே முக்கியமானது இதுவரைக்கும் பார்த்து மற்ற விதிகள்லையுமே கூட இந்த விதியை நம்ம பார்த்துருப்போம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்றது அதாவது உடல் உடல்னா இங்க என்னன்னா ஒரு மெய்யெழுத்து மெய்யெழுத்து இருக்கும்போது வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த உயிரெழுத்து கண்டிப்பா அந்த மெய்யெழுத்து கூட சேர்ந்து புணரும் தான் இங்கே இங்க இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள் வாய் ஒலி இது எப்படி பிரிக்கிறோம் வாய் பிளஸ் ஒலி இப்போது நிலைமொழியின் இறுதி எழுத்து பார்த்தோன்னா ஒரு தனி மெய்யெழுத்து இஇ அப்படின்ற ஒரு மெய்யெழுத்தாக இருக்குது வறுமொழியின் முதல் எழுத்து பார்த்தோன்னா ஓ ஓன்றது உயிரெழுத்து அப்போது இங்கே ஒரு மெய்யெழுத்து தனியாக இருக்கும்போது வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க இஇ பிளஸ் ஓன்னு மாறிச்சுன்னா அது யோன்னு மாறிடுது ஸோ வாயொலி அப்படின்ற வார்த்தை நமக்கு உருவாகுது இந்த மெய்யீற்று புணர்ச்சிக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பார்க்கலாம் உயிர் ப்ளஸ் எழுத்து இப்போது இங்கே உயிர் இதில் பார்த்தோன்னா எழுத்து இர் அப்படின்ற மெய்யெழுத்தாக இருக்குது வறுமொழின் முதல் எழுத்து பாருங்கள் ஏ அதாவது ஒரு உயிர் எழுத்து அப்போ என்னாகும் இந்த இர் ப்ளஸ் ஏன்னு சேர்ந்து ரேனு மாறும் ஸோ உயிர் எழுத்துன்னு இந்த வார்த்தை கிடைக்குது மெய்யீற்று புணர்ச்சிக்கான நன்னூல் பாடல் பாருங்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அடுத்த புணர்ச்சி தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வறுமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க நல்லா புரியும் கல் பிளஸ் அதர் அதாவது நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா இருக்கு வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மெய்யீற்று புணர்ச்சிலையும் இப்படிதானே இருந்துச்சு அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோன்னா மெய்யேற்று புணர்ச்சியில் அந்த நிலைமொழி வார்த்தையை கவனிங்க வாய் உயிர் அதாவது அங்கே தனிக்குரில் கூட ஒரு மெய் எழுத்து வரல வா அப்படின்றது ஒரு நெடில் உயிர் அங்கே வந்து இன்னும் ரெண்டு குரில் இருக்கு ஆனால் இந்த எடுத்துக்காட்டு பாருங்க கல் கான்றது ஒரு தனிக்குரில் அந்த தனிக்குரில் கூட ஒரு மெய் வந்திருக்கு ஸோ ஒரு தனிக்குரில் கூட ஒரு மெய் நின்று வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த மெய்யெழுத்து எடுத்து இரட்டிக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே கான்றது தனிக்குறள் இல்ன்றதுமே இல்ன்றதை இரட்டிக்குன்னு சொல்கிறாங்க அப்போ கல் குட்டல் இல் குட்டல் அதர்னு மாறும் அதுக்கப்புறம் இங்கே தனியாக ஒரு இல் இருக்குது வறுமொழின் முதலெழுத்து ஆ இருக்குது இவங்க ரெண்டு பேரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதிப்படி இல் குட்டல் ஆ லான் மாறுவாங்க அப்போது கல்லதர் அப்படின்னு புணரும் இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க மெய் எழுத்து இது எப்படி பிரிப்போம்னா மெய் குட்டல் எழுத்துன்னு பிரிக்கிறோம் இங்கே மே மெய்ன்றது ஒரு தனிக்குறில் அது கூட ஒரு மெய் எழுத்து வந்திருக்கு வறுமொழியின் முதல் எழுத்து பார்த்தோன்னா எழுத்து ஏ அப்படின்ற ஒரு உயிர் எழுத்து வந்திருக்கு அப்போ இங்கே என்ன ஆகும் ஈ அப்படின்றது இரட்டிக்கும் மெய் குட்டல் ஈ குட்டல் எழுத்துன்னு வரும் அதுக்கடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி ஈ குட்டல் ஏன்றது ஏ அப்படின்னு மாதிரி மெய் எழுத்துன்னு புணருது இந்த தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சிக்கான நன்னூல் பாடல் பாருங்கள் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அடுத்ததான் நம்ம பார்க்க பார்க்கப்படுறது மகர ஈற்று புணர்ச்சி அதாவது இம்மென்னும் எழுத்து அந்த நிலைமொழியின் ஈற்று எழுத்தா வரும்போது என்ன ஆகும்னு பார்க்க போறோம் நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமெய் வரும்பொழுது அச்சொல் மூன்று நிலைகளில் புணரும் என்னென்ன நிலைன்னு பாருங்கள் மகரமை கெட்டு புணரும் மகரமை கெட்டு இனம் மெல்லெழுத்து தோன்றி புணரும் மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாடம் ப்ளஸ் வேலை இது எப்படி மாறி இருக்குன்னா பாட வேலை அதாவது இங்கே இம்மென்னும் எழுத்து கெட்டு போயிருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மகரமை புணரும் செகண்ட் ஒன் காலம் ப்ளஸ் கடந்தவன் இதில் ஃபஸ்ட்டு இம் என்னும் எழுத்து கெட்டு போயிடுச்சுன்னா காலை ப்ளஸ் கடந்தவன் வரும் அதுக்கடுத்து வறுமொழியின் முதல் எழுத்து என்ன இருக்குன்னு பார்க்குறோம் கா அதாவது இக்கு பிளஸ் ஆ அந்த இக்குக்கு இனமான மெல்லின மெய்யெழுத்து எதுன்னு பார்த்தோன்னா இங்கு அப்போது கால குட்டல் இங்கு குட்டல் கடந்தவன் காலங் கடந்தவன்னு மாறுது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க பழம் குட்டல் தோல் இதில் இம் என்னும் மகரமே ஃபர்ஸ்ட் கெடணும் பழ பிளஸ் தோல்னு மாறும் அதுக்கடுத்து வறுமொழியின் முதல் எழுத்து பார்க்குறோம் தோல் அதாவது இத்து குட்டல் ஓன்னு பிரிப்போம் இந்த இத் அப்படின்ற வல்லினமை இன்னொரு தடவை இங்கே இரட்டிக்க போகுது அப்போ பழ குட்டல் இத் குட்டல் தோல் போட்டோன்னா பழத்தோல்னு மாறுது ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா மகரமை கெட்டு வல்லினம் மிக்க புணர்ந்தது அப்போது மகரையில் புணர்ச்சினாலே இம்மென்னும் மெய்யெழுத்து மெய் எழுத்து கண்டிப்பாக நிலைமொழியின் ஈற்றிலிருந்து கெட்டு போயிடும் மற்றபடி என்னென்ன ஆகும்னு பார்த்தோன்னா இனம் எல்லெழுத்து தோன்றலாம் அப்படி இல்லைன்னா அதே வல்லினம் மெய்யெழுத்தும் தோன்றும் இந்த மகரயிற்று புணர்ச்சிக்கான நன்னூல் பாடல் பாருங்க மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் அதாவது மவ்வீறு ஒற்றழிந்துனா அந்த இம்மத்து கெடுறது வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் வள்ளின் எழுத்து தோன்றுது இல்ல இனமான மெய்யெழுத்து தோன்றவும் செய்யும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நமக்கு புணர்ச்சியில் மீதி இருக்கிற விதிகள் பண்பு பெயர் புணர்ச்சி மற்றும் திசை பெயர் புணர்ச்சி அதை பத்தி அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அங்கேயும் ஜாயின் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டூ ஸ்டடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸோட உடனடி அப்டேட்ஸ்க்கு இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ